தீம் ஏல இன்னைக்கு நம்ம கனெக்ஷன் ஷோல வேட்டையாட வந்திருக்கவர் வேட்டையன் கவின் மற்றும் அவர் ஃப்ரெண்ட் ஜே. டீம் பியில கரிசோர் சாப்பிட்டு உடம்ப ஏத்தி வச்சிருக்கிற நடிகர் தினேஷ் மற்றும் தறி வேலை செஞ்சு ஸ்டைலிஸ்டான நிரஞ்சனி. டீம் சியில பொங்கி எழும் நடிகர் அஸ்வின் மற்றும் வங்கியில வேலை செய்யும் அவரோட ஃப்ரெண்டு பிரவீன். Hey boys and girls and ladies and gentlemen, we are back on the show. In the show is a very very special show. அதுக்கு காரணம் வந்திருக்க கெஸ்ட் கிடையாது, ஏன்னா we got a new sponsor. Come on. அதுக்கா அதோட கேட்டு வாங்கிட்டாரு கவின். ஏமா உன் ஷோக்கு எவ்வளவு ஸ்பான்சர் இருக்காங்க? என் ஷோக்கு புது ஸ்பான்சர் வந்திருக்காங்க, அதுவும் நறுமணம் பரப்பக்கூடிய ஒரு நல்ல ஸ்பான்சர். ஓகே ஜூட், வி வெல்கம் யூ ஆன் த ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாம் சந்தோஷப்படணும். உங்களுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு, அங்கேயே வச்சுக்கிறாங்க. குளிக்காம வந்தீங்கன்னா எடுத்து டப் டப்னு அடிச்சு ஷோ ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிற முன்னாடி அடிச்சியா? சூப்பர். ஓகே நம்ம கனெக்ஷனோட ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் வி கால் இட் ஜவ் மிட்டாய். இந்த ஜவ் மிட்டாய்க்கு ஓகே வெரி ஆப்வியஸ் சாய்ஸ் தான், புது ஸ்பான்சர் வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு நான் தரப்போற வார்த்தை நறுமணம். நாற்றம். நாற்றம். கப்பு. நாற்றம் கப்புலாம் ஒண்ணுதான். நாற்றத்துக்கு சம்மந்தப்பட்டதை சொல்லுங்க, அந்த பொண்ணு பேர் சொல்லு. சரி விடுங்கப்பா, அவங்க யோசிக்கிட்ட நீங்க சொல்லுங்க. நாற்றம். கூவம். குடிசை. குடிசை. மாடி வீடு. குடிசை. எப்படி மாடி வீடு? குடிசைக்கு சம்மந்தப்பட்டமா சொல்லு. கூழ் சொல்லு. கூழ். கூழ். கோயில். வடபழனி. முருகன். பஞ்சமிருதம். படம். ஹீரோ. ஹீரோ. அஜித். கான்ஃபிடன்ஸ். அஜித்னால் தன்னம்பிக்கை. தீவிர தல ரசிகன் தெரியும். ஓகே தன்னம்பிக்கை. தலகணம். தலகணமா? ஆ ஓகே சரி. தலகணம். தன்னம்பிக்கை தான் கொஞ்சம் தலகணம் அதிகமாக இருக்கும்ல. ஜண்டு பாம் சம்திங். ஆ நான் போன நல்லா இருந்துச்சு. ஜண்டு பாம் சூப்பர். ஆ பாம். ஆமாம் கரெக்டாக தலகணமாக இருக்குது. ஜண்டு பாம். ஆ சொல்லுங்கள். ஜண்டு பாம். முதுகு வலி. ரிலீஃப். சொல்லியாச்சு. ரிலீஃபா? எனக்கு என்னவோ நல்லா பார்த்துங்க. ஓகே எப்பவுமே நம்ம இந்த ஜவ்வு மிட்டாய் கூட பெரிய இதே வந்து அவங்களுக்கு வார்ம் அப் பண்றதை விட யாரு எந்த அழகுல போறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன சுற்று இருந்தது. ஒரு ட்ரெய்லர் தான். டீம் பிஎன்சி பிரமாதமா ஜெயிப்பாங்க அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை விளையாடுச்சுங்க. கவினே வந்து என்ன அடிப்பான்? நறுமணத்துல ஆரம்பிச்சோம், முதுகொலியில முடிச்சுக்கிறோம். எனிவே சரி ஆலிவ் காய்ஸ், நீங்க சொன்ன வார்த்தைகள் டீம் ஏ, டீம் பி அண்ட் டீம் சி, நீங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு சில வார்த்தைகளை சூஸ் பண்ணி வைப்பேன். அது கோர்வையா ஒரு கதையா சொல்லு. சரியா? சரியா? டீமே உங்கள் வார்த்தைகள். நாற்றம், குடிசை, வடபழனி, படம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் முதுகுவலி. இந்த வடபழனி கோயிலுக்கு போயிருந்தப்போ கோயிலுக்குள்ள ஒருத்தர் வந்து 5000 ₹10000 ஒரு பணக்கட்டை வந்து உண்டியில் போட்டார். அப்படியே வெளியே அவர் கார் ஏற வரும்போது ஒரு பையன் வந்து இந்த நேஷனல் ஃபிளாக் ரிப்பப்ளிக் டே சமயம் அது நேஷனல் வைப்பாங்க இல்லையா 10 ரூபா 20 ரூபாக்கு, நான் வாங்கிக்கணும் 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 அப்படின்னு கெஞ்சிட்டு வந்தான். அட போடான்னு சொல்லிட்டு அவன் தட்டி விட்டு அவரோட காரில் ஏறி அந்த ஃபேமிலி ஆசீர்வாதத்தோடு கிளம்பிட்டாரு. ஆனால் இவன் வந்து விடாமல் சரி வேற எங்கேயா போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டு வர கார்ட்லாம் இந்த கொடி கார் வித்துட்டு இருந்தான். ரொம்ப நேரமாச்சு, ஒரு கொடி கூட விற்கலை. ஆனால் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், இதெல்லாம் இங்கே விற்காதரா, பேசாமல் உள்ளவா, பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு ஒன்று வாங்கி தரேன், 100 ரூபா 300 ரூபா வரையும் விற்கும், அதுவும் மொதல் நாள் பெரிய ஹீரோ படம்னா பயங்கர லாபம் வரும், எனக்கு 60% 40% அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த பையன் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து உடம்பு உள்ளனு குளிஞ்சால் முதுகுவலி வரும், ஆனால் இந்த மாதிரி தப்பான செயலை குளிஞ்சால் வாழ்க்கையே வழியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட நான் உழைச்சி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தில்லாக நடைபோட ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக இது படமாக எடுப்பாங்களா? எடுத்தான் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் கண்டிப்பாக நந்தி அவார்ட் ஆந்திரா அரசோடலாம் கிடைக்கும். குட்டி பையன் சொன்னான் பார்த்தீங்களா, குனிஞ்சா முதுகுவலி வரும், இதை பண்ணா உடனே வாழ்க்கையே வாழ்க்கை, அந்த ஒரு பஞ்சுக்காகவே அந்த பையன் முதுகுவலி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. சேருது அந்த பையனுக்கு என்ன வயசு? ஒரு 11-12 வயசு இருக்கும். ஆடியன்ஸுக்கு படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு முதுகுவலி வரும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துக்கு டைட்டில் இருக்கா? ஆக்சுவலா கெத்துன்னு யோசிச்சோம். கெத்து படத்துல கெத்து இருக்குதா? ஏன்னா இதுல யாருக்கு இருக்கு கெத்து? அந்த பையன். பையன் கெத்து.